ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து இன்னைக்கு வந்து ஒரு அழகான சில்க் சோப் இயரிங் வந்து நாம எப்படி பண்றதுன்னு பாப்போம். அது தேவையான மெட்டீரியல்ஸ் ஆர் சில்க் த்ரெட், மினி பிளையர், க்ளூ, கட்டிங் பிளையர், சிசர்ஸ், ரெட் பீட்ஸ், கோல்டன் பீட்ஸ், பீட் கேப், பால் செயின் அண்ட் மவுண்ட். ஸோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ரோலிங் த சில்க் த்ரெட். ஸோ இது வந்து இப்போ வந்து 40 டைம்ஸ் வந்து ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து சுற்றி ஆச்சு. இப்போ வந்து இந்த மவுலில் வந்து நான் வந்து இதை வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இந்த பின்னாடி பக்கத்தில் வந்து இந்த மாதிரி போட்டு இதில் வந்து க்ளூ வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ க்ளூ போட்டு நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதனால பேஸ்ட் பண்ண கடைசியில் இது வந்து சுத்த ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே வந்து நல்லா குடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே உள்ள இதை வந்து உள்ளே விட்டு இந்த மாதிரி சுற்றணும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து சுற்றிக்கணும். இந்த மாதிரி வரும். நான் வந்து ஃபுல்லாக சுற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம் பின்னாடி. ஸோ இங்கே நல்லா ஒட்டினதுக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராஸை. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். ஸோ வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஜும்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா டெக்கரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இந்த பீட் கேப் வந்து எடுத்துக்கிறேன். பீட் கேப்பில் வந்து ஹெட்பின் வந்து போட்டுக்கிட்டு ஹெட்பின் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஹெட்பின் இன்சர்ட் பண்ண கிடச்சா ஹெட்பின் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரப்பர் கூட போட்டுக்கலாம். ரப்பர்னால் அந்த பின்னாடி எல்லாம் நம்ம சின்ன சின்ன ஸ்டட்ஸில் போடுவோம்ல, அந்த மாதிரி ரப்பர்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கேப் இதை வந்து இந்த கேப் போட்டுக்கிறேன். இந்த பீட் கேப் போட்டுக்கிட்டு இங்கே வந்து கட் பண்ணிட்டுருக்கு. கொஞ்சம் மேலே கட் பண்ணிட்டுக்கிட்டு மேலே நல்லா கட் பண்ணிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம வந்து திருப்பிக்கலாம். நம்ம வந்து நல்லா வந்து திருப்பி இது பண்ணிக்கலாம். ஹுக்ஸை ஒன்றும் போட தேவையில்லை, ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வளையம் வச்சுருக்கோம். ஸோ அதே வந்து நம்ம வந்து நல்லா வந்து மடக்கிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இங்கே வந்து நான் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே பால் செயின் வந்து நான் வந்து இங்கே டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் வந்து சிம்பிளாக பால் செயின் போட்டு வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் சைடில் குந்தன்ஸில் விட்டுனிங்கன்னா இன்னும் பார்க்குறக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். நீங்கள் கிராண்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டோன் செயின், பால் செயின் எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து இந்த ரிங் கூட போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இந்த ரிங்கை இந்த வளையத்தை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம், ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் பண்ண கட்ஸில் வந்து நம்ம வந்து இந்த நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிக் போட்டுக்கிறேன். பெரிய கோல்டன் பீடு, அதுக்கப்புறம் ஸ்மால் கோல்டன் பீட் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இது போட்டுக்கிறேன். ஸோ வந்து இப்போ வந்து அது போட்டாச்சு. இப்போ வந்து நான் வந்து திருப்பி வந்து ஸ்மாலும் அதுக்கப்புறம் வந்து லார்ஜும் வந்து போட்டுக்கிறேன். சரி, போட்ட கட்ஸில் வந்து நம்ம வந்து இந்த மினி பிளேயரை வச்சு வந்து நம்ம வந்து இதை வந்து மடக்கிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இதில் லாக் இருக்குது, லாக் வந்து உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். லாக் போட்டால் தான் வந்து இந்த பீட்ஸ்லாம் வெளியில் வராமல் இருக்கும். ஸோ அதனால் லாக் போட்டு டைட் பண்ணிக்கலாம்.
சரி இதை நம்ம டைட் பண்ணியாச்சு கொஞ்சம் நல்லா இது வந்து நம்ம வந்து நல்லா டைட் பண்ணியாச்சு சரி டைட் பண்ண கட்சியில் வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு இதை வந்து இந்த மாதிரி வளைச்சிக்கலாம் நம்ம நார்மலாக இந்த பொசிஷனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வளைச்சிக்கலாம் சரி இந்த மாதிரி வளைச்சிக்கிட்டு வந்து இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு இயரிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னொரு இயரிங் வந்து நம்ம நிறைய பண்ணி வச்சுருக்கு பாருங்க ரெண்டு இயரிங் சூப்பராக வந்து வந்திருக்கு ஸோ வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ வந்து பாருங்க அழகாக வந்து ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்து நீங்கள் புந்தன்ஸ் டெக்கரேட் பண்ணி போட்டாலும் சூப்பராக இருக்கும் ஸோ வந்து இந்த உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைனிங் ஆஃப் பை ரித்துஷ்னா தேங்க்யூ பை பை